ரிசர்ச் டாபிக் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது சில விஷயங்களை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அதாவது ரிசர்ச் டாபிக் வெர்சஸ் ரிசர்ச் யோர் டாபிக், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதாவது என்னன்னா, பொதுவாக நம்ம வந்து முதுகலையும் முனைவரும் செய்யும் பொழுது, முனைவர் பட்டமும் மேற்கொள்ளும் பொழுது, ரிசர்ச் டாபிக் என்பது நம்ம செய்யக்கூடிய ஆய்வு தொடர்பான தலைப்பு. அந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு மினி ரிசர்ச் பண்ணி ஆகணும். அதாவது அந்த தலைப்பு சார்ந்த ஒரு ஆய்வை வந்து நீங்க வந்து மேற்கொள்ள வேண்டும். சரி, அது எதுக்காக நம்ம செய்ய வேண்டும், அது செய்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ஸ்லைட் வந்து தமிழ் மலாய் ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்கும். ஸோ கேள்விகள் இருந்தாலும் நீங்களும் கேட்கலாம், அது உங்களுக்கு சிக்கல் இருக்காது நினைக்கிறேன். மும்மொழியில இருக்கிறது. கன்சிடர் த ஸ்கோப் ஆஃப் யோர் டாபிக். அப்ப இந்த என்ன சொல்ல வரனா, ஒரு தலைப்பு ஒரு ஆய்வு முன்னெடுக்கும் பொழுது, ஒரு மேற்கல்வி நம்ம தொடரும் பொழுது, குறிப்பா முதுகலை முனைவர் படிப்பு வந்து நம்ம படிக்கும் பொழுது, ஒரு தலைப்பு நம்ம தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும், துறையை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே நம்ம தலைப்பை தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆங்கிலத்துல வந்து ரிசர்ச் ஸ்கோப், ரிசர்ச் ஏரியா அல்லது ரிசர்ச் ஃபீல்டு என்று நம்ம வந்து கூறுவோம். அடுத்ததாக நீங்க வந்து எங்க இருக்கீங்க, வேற ஐயோ அப்படின்னு கேட்டா நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க எங்க படிக்கிறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, எந்த ஃபேக்கல்ட்டியில படிக்கிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறீங்க, இதெல்லாம் எதற்கு முக்கியம் என்றால், நீங்க செய்யற சில டாபிக்ஸ் வந்து சில பல்கலைக்கழகங்களை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஓகேங்களா? குறிப்பா வந்து இப்போ உப்சியில வந்து பண்டிடிகன் பேஸ் ரிசர்ச் மட்டும்தான் அவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய ரிசர்ச் நீங்க போய் படிக்கும் போதே, நீங்க வந்து அப்ளை பண்ணும் போதே, நீங்க வந்து அந்த துறை சார்ந்து தான் நீங்க அப்ளை பண்ணும் பாருங்களேன். அடுத்தது இப்ப யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி மலாயாலேயே வந்து மொழி சார்ந்த ஆய்வுகள் செய்யணும்னா ரெண்டு துறை இருக்கு, ஆய்வுத் துறை இருக்கு, மொழியில் புலம் இருக்கு. ஸோ எந்த தலைப்பு நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க எங்க இந்த ரிசர்ச் மேற்கொள்ள முடியும். இதே பிஹெச்டி முனைவர் பட்டம் தமிழ்ல செய்யறதுனாலும், தமிழ் சார்ந்த ஆய்வுகள் செய்வதாக இருந்தாலும், பண்டிடிகன் ஃபேக்கல்ட்டி நமக்கு இருக்கு, முக்கிய எடுகேஷன் ஃபேக்கல்ட்டி இருக்கு. எடுகேஷன் ஃபேக்கல்ட்டியில செய்யக்கூடிய சில தமிழ் சார்ந்த ஆய்வுகள் மொழியில் புலத்துல செய்ய முடியாது. மொழியில செய்யறீங்க சில சில ஆய்வுகள் வந்து நீங்க பண்ணிருக்கல செய்ய இயலாது. ஆய்வுத் துறையில வந்து உங்களுக்கு சில ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நீங்க அதாவது தமிழ் சார்ந்த ஆய்வுகள் வந்து கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, மொழியியல் துறையாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஆய்வுத்துறையில நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆக நீங்க வந்து ஒரு ஸ்கோப் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, ஒரு ஃபீல்டு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில வந்து நீங்க பதிவு செய்யறீங்க, பதிவு செய்ய போறீங்க, எந்த ஃபேக்கல்ட்டியில வந்து உங்க மேற்கல்வியை மேற்கொள்ள போறீங்க, அடுத்தது குறிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து சில ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு மட்டும் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ மொழியியல் துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்வி சார்ந்த ஆய்வுகள் பெண்கிலிட்டிக்கான் சார்ந்தது, சாரி பெண்கிலிட்டிக்கான் சார்ந்த ஆய்வுகள் வந்து நீங்க செய்ய இயலாது. ஆனால் லாங்குவேஜ் டீச்சிங் சொல்லும் போது மொழி சார்ந்த, மொழியியல் சார்ந்த ஆய்வுகளை வந்து நீங்க அந்த ஃபேக்கல்ட்டியில மேற்கொள்ளும். அப்ப இதெல்லாம் ரொம்ப ஃபைன் ஃபைனா நீங்க வந்து ரொம்ப துல்லியமாக நீங்க பார்த்து அந்த தலைப்பை வந்து நீங்க தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அந்த துறையை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததாக யார் உங்களுடைய மேற்பார்வையாளர், அதாவது சூப்பர்வைசர். ஸோ உங்க சூப்பர்வைசர் யாரு, உங்க சூப்பர்வைசரோட எக்ஸ்பர்டீஸ் என்ன அது. ஸோ அவர் வந்து அது வந்து உங்களுக்கு கூடுதல் பலம். இது கண்டிப்பா இது வந்து கம்பல்சரியா நீங்க இதை செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய சூப்பர்வைசரோட எக்ஸ்பர்டீஸ் உங்களுக்கு தெரிந்து வைத்திருந்தால், அவர் சார்ந்த ஆய்வுகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தியோ அல்லது உங்களுக்கு வந்து வழிகாட்டுவதற்கு அவருக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதன் வாயிலாக நீங்களும் வந்து விரைந்து பயணம் செய்வதற்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்ப உங்களோட சூப்பர்வைசர் யார், இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை இருக்காதுங்க. அவங்க பேரை போட்டு அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் என்னன்றதை அவங்க அவங்க யூனிவர்சிட்டிலேயே வந்து அவங்களோட சிவி வந்து வச்சிருக்காங்க. நீங்க இன்டர்நெட்ல தட்டி பார்த்தீங்கன்னா அவங்க பேரை போட்டீங்கன்னா வந்துடும். ஸோ அப்ப என்னென்ன ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்காங்க, அந்த ஆர்டிகிள் சார்ந்த ஆய்வுகளை வந்து நம்ம மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆய்வு வந்து நீங்க செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பகுப்பாய்வு, ஒரு அனாலிசிஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த துறையோ அந்த சார்ந்த கட்டுரைகளோ அல்ல மன்னிக்கணும் தீசிஸ் வந்து நீங்க எழுதுறதுக்கு வந்து முயற்சி செய்யலாம். ஓகேங்களா? அப்புறம் அந்த சூப்பர்வைசர்ஸ் வந்து எவ்வாறு ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்காங்க, ஸ்கோப்பஸ் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்களா அல்லது நார்மல் இண்டெக்ஸ் ஜெர்னல் ஆர்டிகல்ஸ் எழுதிருக்காங்களா, எழுதினா எந்த ட்ரெண்ட்ல வந்து அவங்க வந்து கட்டுரை எழுதிட்டு வராங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் என்ன என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளலாம். சரிங்களா?
அடுத்ததாக இந்த மூணு கோடு தத்துவம், நம்ம ரெண்டு இரண்டு கோடு தத்துவம் கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்களேன். ஓகே, இது வந்து த்ரீ லைன்ஸ் கான்செப்ட். இந்த மூணு லைன் என்னன்னு கேட்டா, ஒய் அப்படின்னா மூணு லைன் தான் இருக்கு, ஹெச்சுக்கும் மூணு லைன் தான் இருக்கு பாருங்களேன். அது என்ன ஒய் அண்ட் ஹெச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆய்வை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, ஒரு தலைப்பை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது, அந்த தலைப்பு சார்ந்த ஆய்வை ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இந்த ரெண்டு கேள்வி தான் உங்களுடைய தீசிஸ் ரைட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான கேள்விகள். வாய், ஏன் நான் இந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும்? இரண்டாவதாக ஹவ், இப்ப ஏன் என்று என்பதற்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிடும். இந்த நோக்கத்துக்காக நான் இந்த ஆய்வை வந்து நான் மேற்கொள்ள போறேன் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு பதில் கிடைச்சிருக்கும். பதில் கிடைச்ச பிறகு நீங்க அந்த தலைப்புல வந்து ஆய்வு செய்வதற்கு ஓரளவு முடிவு செஞ்சிருப்பீங்க. செய்த பிறகு உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், ஹவ், சரி தெரிஞ்சிருச்சு இந்த ஆய்வை நான் மேற்கொள்ள போறேன், அடுத்தது இந்த ஆய்வை நான் எப்படி செய்ய போகிறேன், ஹவ். இந்த இரண்டு கேள்வியும் உங்களுடைய டீசிஸ் வந்து முழுமையாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற கேள்விகளாக நான் பார்க்கிறேன். ஓகேங்களா? வாய் அண்ட் ஹவ், இந்த ரெண்டு கேள்விகளும் உங்களோட டீசிஸ்க்கு வந்து மிக மிக முக்கியம். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் குவெஸ்டின் மாதிரி, ரொம்ப அதிகமாக புதுசாக வர மாணவர்கள், குறிப்பாக நம்மளுடைய கொஞ்சம் நெருங்கிய வட்டத்தில் நட்பு வட்டத்தில் இருக்கிற நண்பர்கள், ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேரும் எனக்கும் தெரிஞ்ச நண்பர்களாக இருக்காங்க, அவங்க கேட்குற ஒரு கேள்வி வந்து என்னென்னா, நல்ல ஒரு தலைப்பாக பார்த்து சொல்லுங்கள். எதுக்கு முனைவருக்கு ஆய்வு செய்வதற்கோ அல்லது முதுகலைக்கு வந்து ஆய்வு செய்வதற்கோ ஒரு நல்ல தலைப்பாக பார்த்து சொல்லுங்க அப்படின்றத வந்து நீங்களே பல பேரை கேட்டிருப்பீங்க. இதில் இருக்கிற சில பேரும் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதை பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம போகிற அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்து விளக்கங்கள் வந்து இருக்கும், நான் அங்கேயே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நீங்களே ஒரு தலைப்பை நல்லா தலைப்பா நல்ல தலைப்பா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த கேள்வி என்ன வரும்னா, இந்த ஆய்வேட்டை செய்ய போறது யாரு? ஓகே, மேபி உங்களுடைய நண்பர் சூப்பர்வைசரா இருக்கலாம், அல்லது உங்களோட சூப்பர்வைசரு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிந்தவரா இருக்கலாம். அவர் தான் வந்து உங்களை வந்து முனைவரோ இல்லை முதுகலையோ செய்ய சொல்வதற்கு ஆர்வமும் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்க வாங்க நம்ம பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். இருந்த போதிலும் அந்த தலைப்பை தேர்வு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கடப்பாடு இருக்கு. ஓகேங்களா? என்னது? The great challenge is to choose a topic. ஒரு டாபிக்கை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கிற பாடு இருக்க, அது நம்ம படாத பாடு. ஓகேங்களா? சோ ஹார்வர்ட் கிமல்டாஃப் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாப் ட்ரைங் டு ஃபைண்ட் அ டாபிக் அண்ட் இன்ஸ்டிட் ரீட் த பிராட் லிட்டரேச்சர். பட் அந்த லெவலுக்கு நம்ம போவேனா, பட் அவர் சொல்ற ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் வந்து என்னவென்றால், எனக்கு தலைப்பு நான் தேடுவதற்கு முன்பதாக, இல்லை எனக்கு தலைப்பு கொடுங்கன்னு சொல்வதற்கு முன்பதாக, நாம வந்து தலைப்பை தேடுவதற்காக சில அடிப்படை வாசிப்பை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும். த பேசிக்ஸ் ரீடிங்ஸ் ஆன் லிட்ரேச்சர். இந்த லிட்ரேச்சர் சொல்றது ஆய்வுகள், முந்தைய ஆய்வுகளாக இருக்கலாம், முந்தைய ஆய்வெடுகளாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்பவுமே கருத்தில் கொள்ள வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக இப்ப நம்ம ஒரு தலைப்பு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தலைப்பு வந்து தனித்து நிக்காது. ஸ்டாண்ட் அலோன்னு சொல்லுவாங்களே, அது தலைப்பு மட்டும் தனியா ஒரு லைன் ஒரு ஒரு வழியில போகாது. அந்த தலைப்பு வந்து எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கி இருக்கும் உங்க ஆய்வீட்டுல. இந்த தலைப்பை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சாத்தான் மசாலா இருக்க வேண்டும், அந்த பஞ்சாத்தான் மசாலா சார்ந்த ஆப்ஜெக்டிவ் கஜன் இருக்க வேண்டும், அது சார்ந்த பெர்சோலான் கஜனை நீங்க கிரியேட் பண்ண வேண்டும், அந்த தலைப்பு சார்ந்த முந்தைய ஆய்வுகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும், அப்புறம் அந்த தலைப்பை நீங்க வந்து ஆப்ஜெக்டிவ் நீங்க வந்து செட் பண்ண பிறகு அந்த ஆப்ஜெக்டிவ் அடைவதற்காக நீங்கள் சில அணுகுமுறைகள், ஆய்வு அணுகுமுறைகள், மெத்தடாலஜி வந்து நீங்க வந்து கடைபிடிக்க வேண்டும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த டேட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பகுப்பாய்வு செய்ய முடியும். ஸோ இது வந்து ஒரு ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு. இப்போ ஜனா கரு, ஓகேங்களா? இந்த இந்த கருவாக்கியமா இதுதான் தலைப்பு, இதுதான் அடிப்படை. ஓகேங்களா? இதுதான் கீ. இதெல்லாம் இல்லாம, இந்த தலைப்பு இல்லாம, தலைப்பு சரியா இல்லாம, தலைப்பு தவறா தேர்ந்தெடுத்தோம்னா எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு வந்து அடிவிடுவோம். அப்புறம் என்ன செய்வோம்னா, ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலை ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு தடங்கள் வரும் பொழுது, முட்டுக்கட்டைகள் ஏதோ ஒன்று வரும் பொழுது, அதை திரும்ப நம்ம வந்து
ரிவர்ஸ்ல வரணும், இந்த யூட்டன் எடுத்துட்டு வரணும் ஓகேங்களா. யூட்டன் எடுத்துட்டு வந்து மீண்டும் எங்கே விட்டமோ அங்கேருந்து தொடர்ந்து போகணும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி எல்லாமே போயிடும் ஓகேங்களா. ஸோ அதனால தலைப்பு நம்ம தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் நமக்கு இருக்கு ஓகேங்களா. சரி, இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது முதல்ல வந்து நம்ம ரிசர்ச் ஃபீல்டு தான் வந்து உறுதிப்படுத்தணும். எந்த துறையில நம்ம வந்து நம்ம வந்து இந்த ஆய்வை மேற்கொள்ள போறோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த எந்த கல்வி வந்து நம்ம படிக்க போறோம், எந்த துறையில படிக்க போறோம். அப்ப அந்த துறைக்கு ஏற்றவாறான ஆய்வு துறை இருக்க வேண்டும் ஓகேங்களா. ரிசர்ச் ஏரியா, ரிசர்ச் ஃபீல்ட் ஓகேங்களா. மேபி உங்களோட ஃபேக்கல்ட்டியில வந்து ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் ஓகேங்களா. ஆனா அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களோட ஆய்வுன்னு சொல்லும் போது எந்த ஏரியால இருக்கு, எந்த ஃபீல்டுல உங்களோட ரிசர்ச் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்யறீங்கன்னா ரிசர்ச் டாபிக் வந்து முதல்ல வந்து நீங்க வந்து அதை யோசிச்சு பாக்குறீங்க. என்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம், எப்படி செய்யறது அப்படின்ட்டு. அப்ப அந்த டாபிக் வந்து நமக்கு முடிந்த முடிவான டாபிக் கிடையாது, ஒரு தலைப்பு கிடையாது. ஆனால் அந்த தலைப்பு சம்பந்தமா நம்ம யோசித்து விட்ட பிறகு அந்த தலைப்பு சார்ந்த ரிசர்ச் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து தேடணும். உண்மையாவே இந்த தலைப்புல ரிசர்ச் செய்வதற்கு வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது சிக்கல் இருக்கா. ஸோ சில வேலைகள் வந்து இது வந்து இரண்டு வகையில நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்களோட ரிசர்ச் எங்க தொடங்குதுன்னா ரிசர்ச் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல தான் தொடங்குது. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து தலைப்பையே வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுக்க போறீங்க. பட் இங்க வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வழிமுறை நான் என்ன சொல்ல வரேன்னா துறை நீங்க தேர்ந்தெடுத்துருவீங்க. துறை சார்ந்த எந்த தலைப்பு வந்து தலைப்பா இருக்கலாம், அல்லது ஒரு மேபி அது வந்து ஒரு ப்ராடான ஏரியாவா இருக்கலாம். அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அதுல குறிப்பிட்டு என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்கு என்பதை வந்து நம்ம தேட வேண்டும். அதுதான் வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் சொல்லுவோம். இது வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. முதல்ல பிரச்சனை சிக்கல் தான் தேடுவோம். ஆய்வு சிக்கல், நான் ஆய்வு சிக்கல் பத்தி ரொம்ப டீட்டெயிலா போக மாட்டேன், ஏன்னா அது அடுத்தடுத்த வகுப்புல வந்து அது வருவதனால முதல்ல வந்து ரிசர்ச் ப்ராப்ளமை தேர்ந்தெடுத்துருவோம். சரி, ரிசர்ச் ப்ராப்ளம் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த ப்ராப்ளமை வந்து ப்ராப்ளமடைஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி ப்ராப்ளமடைஸ் பண்ணுவோம்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம அதை மாற்றுவோம் ஓகேங்களா. ரிசர்ச் ப்ராப்ளமை வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னா ரிசர்ச் ப்ராப்ளம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற பிரச்சனை ஓகேங்களா. நம்ம கண்ணு முன்னுக்கு ஒரு பிரச்சனையை பார்த்துட்டோம். இப்போ தமிழ் மொழி கற்றலில் வந்து ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு வாசிப்புல வந்து சிக்கல் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு ப்ராப்ளம். ஆனா அதை வந்து ஸ்டேட்மெண்டா நம்ம மாத்தணும். அப்ப ஸ்டேட்மெண்டா நம்ம மாத்தும் பொழுது அப்பதான் தியரட்டிக்கல் அஸ்பெக்ட் வந்து அங்க வரும். அதுக்கு முன்னுக்கு வந்து ப்ராக்டிக்கல் அஸ்பெக்ட்ல இருக்கும். அது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா மாத்தும் போது அது வந்து தியரட்டிக்கல் அஸ்பெக்டா மாறுது. ஸோ அது மாத்துறதுல வந்து பெரிய சிக்கலாம் நமக்கு கிடையாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுத வேண்டியது இருக்கும். அது வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வகுப்புல நம்ம பார்ப்போம். ஆனால் இங்க நான் உங்களுக்கு நான் வலியுறுத்த வேண்டியது என்னன்னா தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போது முதல்ல பிரச்சனை, அந்த தலைப்பு சம்பந்தமான பிரச்சனை சிக்கல் இருக்கா என்பதை வந்து நீங்க உறுதிப்படுத்தணும். நீங்க செய்யற தலைப்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களோட தலைப்பு வந்து ஸ்ட்ராங்கான தலைப்பா இருக்காது. ரெண்டாவது, உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டே வந்து ஸ்ட்ராங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுடைய ஒட்டுமொத்த ரிசர்ச்சே வந்து ஆட்டம் காணக்கூடிய நிலையில இருக்கும். அப்ப தலைப்பை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கான தேவை இருக்கா, உண்மையான அதுக்கான ஆய்வு சிக்கல் இருக்கா என்பதை வந்து நீங்க வந்து உறுதிப்படுத்தணும். பண்ணின பிறகுதான் நம்ம வந்து தலைப்பை வந்து ரிசர்ச் டாபிக் வந்து நம்ம அப்பதான் உருவாக்குறோம். அது வந்து ரிஃபைன் ரிசர்ச் டாபிக். அதுக்கு முன்னுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா இந்த டாபிக்ல நம்ம செய்யலான்னு ஒரு ஐடியா தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் ஓரளவு உறுதிப்படுத்தின பிறகு அதை வந்து நீங்க ரிஃபைன் பண்ணி அது ஒரு ரிசர்ச் டாபிக்கா வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மேலோட்டமா எப்படி இந்த தலைப்புகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை பார்த்தோம். சரி, அடுத்தது வந்து ஓகே, சூஸ் அ டாபிக் தட் இன்ட்ரெஸ்டிங் டு யூ. எப்படிப்பட்ட தலைப்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எது வந்து பார்ப்பதற்கே ரொம்ப கவரக்கூடிய நிலையில இருக்கோ, ஒரு தலைப்பு பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஈர்க்கணும், ஈர்க்கக்கூடிய நிலையில இருக்கோ, அப்படிப்பட்ட தலைப்பை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஏன், வாய் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா
அதுக்கான பதில் என்னவென்றால் ரெண்டு விஷயம் இருக்கு இங்க. ஒண்ணு வந்து நம்ம இஷ்டப்பட்ட தலைப்பை செய்தாலே நீங்க ஆய்வு எழுதும் போது உங்களுக்கு பல சவால்கள் வந்து உங்களை நீங்க எதிர்நோக்கி போவீங்க. ஏன்னா ஆய்வு வந்து அது ஒரு பெரிய பயணம் பாருங்களேன். அந்த ஆய்வு பயணத்துல வந்து பல்வேறு சிக்கல்கள், பல போராட்டங்கள், பல தடைகள், தடங்கள் எல்லாமே வரும் பாருங்களேன். இஷ்டப்பட்டு எடுத்த தலைப்பே சரியா வரலன்னா நீங்க கஷ்டப்பட்டு எடுக்கிற தலைப்பு வந்து நிச்சயமாக வந்து இன்னும் பெரிய பல போராட்டங்களை கொடுத்து அதுதான் வந்து உங்களுக்கு வந்து டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடுற சூழலாம் நம்ம பார்க்க முடியும். அப்ப இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ட்ரெஸ்டிங் டு யூ அப்படின்னா உங்களுக்கு எது, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு துறையில வந்து ஒரு தலைப்புல வந்து செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா ஆசையா இருக்கும் ஓகேங்களா. அப்ப அந்த ஆசைதான் உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷிங் ஃபேக்டரா இருக்கும். அதுதான் உங்களை வந்து நகர்த்திட்டு போகும். எனக்கு இது செய்ய ஆசை, இது வந்து நான் அப்படியே ரொம்ப ஆர்வம் ஆவல் தான் உங்களோட டிசையர் டிட்டர்மினேஷன். இதெல்லாம் போன வாரம் பார்த்தாலும் ஆய்வு செய்வதற்கு அதே போல இது வந்து உங்களை நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது ஓகேங்களா. அந்த டாபிக் தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு யூ ஓகேங்களா. அதுக்காக தான் நீங்க வந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் உங்க ஃபீல்ட்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கோ தலைப்பு இருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு முதல்ல அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாதான் ரீடருக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரீடர்னு நான் சொல்றது வந்து மேபி எக்ஸாமினரா இருக்கலாம், இல்லை உங்க சூப்பர்வைசரஸா இருக்கலாம், இல்லை நாளைக்கு வந்து உங்களுடைய ஆய்வீட்டை படிக்கிற அதர் ரிசர்ச்சர்ஸ் அதர் ஸ்காலர்ஸா இருக்கலாம். ஆக சூஸ் அ டாபிக் தட் இன்ட்ரெஸ்டிங் டு யூ அப்படின்னா எப்படி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நான் முதல் பகுதி நான் விரைவாக இந்த தியோரட்டிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி கேட்ட மாதிரி ஒரு சில எடுத்துக்காட்டு உதாரணங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா. சரி, அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் ஓகே. ரெண்டாவது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய அனுபவத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு வகையில உங்களுக்கு வந்து அனுபவமே இல்லைன்னு வச்சுங்களேன், அனுபவமே இல்லாத ஒரு தலைப்பை நீங்க அந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுலயும் வந்து நீங்க வந்து சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ உங்களோட அனுபவமாக இருக்கணும், உங்களோட ஆர்வமும் அதில் இருக்கணும், அதனோடு சேர்ந்த உங்களுடைய ப்ரீ நாலேஜ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ப்ரீ நாலேஜ்னு சொல்லும் பொழுது முன்னறிவு. அப்போ முனைவர் பட்டமோ முதுகலை பட்டமோ நம்ம படிப்பு தொடங்கும் போது நம்ம ஜீரோலேருந்து தொடங்க மாட்டோம், கண்டிப்பாக தொடங்க முடியாது ஓகேங்களா. அப்போ அது சார்ந்த முன் அறிவு உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டும். நான் தான் சொல்கிறேன் கொஞ்சமாவது சொல்கிறேன்னா எல்லாரும் அதை எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் இருந்துதான் வந்து அவங்க ஆய்வு மேற்கொள்ளணும் தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு துறையில் வந்து உங்களுக்கு முன்னறிவு இருந்தால் அந்த துறை சார்ந்த ஆய்வை அல்லது அந்த துறை சார்ந்த தலைப்பில் வந்து நீங்கள் வந்து ஆய்வு வந்து மேற்கொள்ளலாம். அதுக்கு முக்கியமாக உங்களுக்கு வந்து அது சார்ந்த முன்னறிவு வந்து உங்களுக்கு இருக்க வேண்டும். கண்டிப்பாக இது வந்து இருக்கணும் பாருங்களேன் ஓகே. அடுத்ததாக ஓகே, இது வந்து உங்கள் தலைப்பு வந்து எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் பெண்டே மஞ்சளுரோ டன் மூடா டி ஃபஹாமி. தலைப்பை பார்த்தோன்னே ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப தலைப்புல வந்து ஏதோ சில கோளாறு குளறுபடிகள்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ சில பல்கலைக்கழகங்கள் ஆய்வு வந்து ஆய்வு தலைப்பு வந்து இத்தனை வேர்ட் லிமிட் வச்சிருக்காங்க, இல்லை வேர்ட்ஸ் லிமிட் வச்சிருக்காங்க. நினைக்கிறேன் ஆவரேஜ் வந்து ஒரு 15-17 ஓகேங்களா, 17க்குள்ள உங்களுடைய தலைப்பு வந்து அமைய வேண்டும். அதுக்கு மேலே போனால் அது வந்து பெண்டிங்னு சொல்ல முடியாது. சில அதிகமான தகவல்கள் உங்களோட தலைப்பில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அது சுருக்கமாக இருக்கணும், எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். எல்லாத்தையும்னா வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த ஆய்வு அனைத்தையுமே வந்து உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். எளிமையாக புரிந்து கொள்ள நிலையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு தலைப்பை படித்தோன்னே ஒரு ஐடியா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். ரெண்டாவது ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஆய்வு பிரச்சனையை வந்து இந்த தலைப்பு வந்து ஆய்வு செய்ய வைக்கிறது என்பதை இந்த ஒரு புரிதலை வந்து படிக்கிறவங்களுக்கோ அல்ல கேட்கிறவங்களுக்கோ வந்து நீங்கள் வந்து அது உதவி செய்ய வேண்டும் ஓகேங்களா. ஸோ அது மூன்றாவது விஷயம். நாலாவது வந்து நம்ம செய்கிற தலைப்பு வந்து எதெல்லாம் சார்ந்திருக்கலாம் அப்படின்னா பஹான் கஜியன். பஹான் கஜியன் பொதுவாக வந்து இந்த லிட்ரேச்சர் ஸ்டடிஸ் டெக்ஸ் அனாலிசிஸ் செய்கிறவங்க இலக்கியங்கள் வந்து அந்த நாவல் சிறுகதையெல்லாம் செய்யும்போது பஹான் இந்த பஹானோட பேர் வந்து தலைப்பில் வந்துடும். இப்போ ஒரு மூவாவின் நாவல்களில் காணப்படுகின்ற உயர்நிலை சிந்தனை திறன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்துச்சுங்களேன்.
ஸோ அதில் வந்து அந்த பகன் காஜியானே வந்து தலைப்பில் வந்து முக்கியமான ஒரு கான்ஸ்ட்ராக்டாக வந்துடும், ஒரு ஒரு கீவேர்டாக வந்துடும் பாருங்களேன். சில வேலைகளில் சாம்பிள் காஜின்னு வருவாங்க, இப்போ குரு குரு எஸ்என்கே ஓகே நெகிரி ஸ்லாங்கோர் அல்லது நெகிரி பஹான் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது வந்து சாம்பிளே வந்து தலைப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில வேலைகள் வந்து தியரி, இப்போ தியரி வந்து நிறைய தியரி இருக்கு ஓகேங்களா. இந்த கல்வி உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் மொழி சார்ந்த ஆய்வுகள் வந்து நாளுக்கு நாள் வந்து அது பறந்து விரிந்து வந்து கொண்டே இருக்கு பாருங்களேன். அப்போ அந்த புது புது தியரிகளை வைத்து இல்லை பழைய தியரியை வைத்துக்கொண்டு கோட்பாடை வைத்துக்கொண்டு அந்த கோட்பாடே வந்து தலைப்பாக வரும் ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஆய்வாளர் கொடுக்குறாங்க, இப்போ ப்ளூம் டாக்ஸானமி அவர்களின் உயர்நிலை சிந்தனையின் வெளிப்பாடு இலக்கியங்களில் அமைஞ்சது சம்மந்தமாக நீங்கள் தலைப்பை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி கோட்பாடு தலைப்பில் வரலாம், சாம்பிள் தலைப்பில் வரலாம், பகன் காஜியான் தலைப்பில் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துங்க, அப்போ எப்படி நீங்கள் தலைப்பை வந்து நீங்கள் அமைக்க போகிறீங்கன்னு. அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய ஆய்வு வந்து தலைப்பு வந்து எப்படி இருக்குன்னா குறிப்பிட்ட டைம் பீரியடை வந்து உள்ளடக்கியதாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கின்ற மூலங்களை அடிப்படையாக கொண்டு வரலாறு சார்ந்த ஆய்வுகள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். நான் சொல்கிறது வந்து மொழி மொழியியல் சார்ந்த ஆய்வுகள் இலக்கியம் சார்ந்த ஆய்வுகள்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் உள்ள ஒரு ஒரு பகன் காஜியானை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆய்வு செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு சில ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், ஏன் அந்த தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, ஏன் அந்த பகன் காஜியான் தேர்ந்தெடுக்கிறீங்க. சில சாம்பிள் ஃபீல்ட் ஒர்க் போகும்போது களப்பணிக்கு போகும் பொழுது நம்ம ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது எந்த காலகட்டம் அந்த சாம்பிள்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வில் என்பதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டும். ஜியோகிராஃபிக்கல் ஆங்கிள் பார்த்தோம்னா வந்து நிலவியல், நீங்கள் இங்கேருந்து ஜோஹர் உள்ள ஆளுங்கிட்ட போய் செய்யும்போது உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கா, நீங்கள் கிடால் எடுத்துக்கிட்டு ஜோஹரில் போய் செய்ய முடியாது. அப்போ உங்கள் வாழ்கின்ற சூழலுக்கு ஏற்ப உங்களுடைய கஜியல் உங்களுடைய தலைப்பு வந்து அமைவதை நீங்கள் வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து ஃபோக்கஸிங் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் நேஷன் ஸ்டேட்டி ஓகே. இது இருக்கிற ஜியோகிராஃபிக்கல் ஆங்கிள் வந்து மேபி அது வந்து மொழிக்கு ரொம்ப தொடர்பு இல்லைனாலும் இங்கே நம்ம எப்படி பார்க்கலான்னா மலேசிய சூழலில் மொழி வேறுபாடு இல்லை, நிலவியல் அடிப்படையில் வந்து மொழி வேறுபாடு இல்லை, டயலாக்ஸ் இல்லை ஓகே, வட்டார மொழிலாம் இல்லை. ஸோ அதனால் அது நம்மளுக்கு பெரிய அளவில் சிக்கல் இல்லை. பட் இங்கே வந்து எந்த ஏரியா எந்த பகுதியில் வந்து நம்ம செய்ய போகிறோம் என்பது வந்து இந்த மூணாவது விஷயம் நம்ம சொன்னது போல் நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து சோசியாலஜிக்கல் ஆங்கிள்னு சொல்லலாம் ஓகே. சோசியாலஜிக்கல் ஸ்டடியும் இருக்குது. இப்போ நம்மளுடைய மொழி சார்ந்த ஆய்வுன்னு சொல்லும் போது நம்மளோட பண்பாடு சார்ந்த சமயம் சார்ந்த ஆய்வுகளை வந்து நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்களா, இதுவும் உங்களுடைய தலைப்பில் ஒரு முக்கியமான ஒரு கன்ஸ்ட்ரக்டாக வரலாம். அடுத்து வந்து ஃபோக்கஸிங் ஆன் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள், எந்த குறிப்பிட்ட மக்களிடம் இந்த ஆய்வை வந்து நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க என்பதையும் வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஓகே. சரி, அடுத்ததாக ஓகே என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லும் போது ஓகே இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. முதலாவதாக ஓகே இப்போ இங்கே கொஞ்ச நேரம் போஸ் பண்ணிவிட்டு இப்பொழுதுக்கு இப்போ நான் ஒரு தியரிட்டிக்கலாக உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன், தலைப்பு இப்படிலாம் இருக்கலான்னு. ஸோ உங்களில் ஒருத்தர் வந்து யாராவது ஒருவர் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட தலைப்பை அந்த தலைப்பை வைத்துக்கொண்டு அதை எப்படி ரிஃபைன் பண்ணலாம், அதை எப்படி வந்து நம்ம மேலும் வலுப்பெற செய்யலாம், அல்லது அதை எப்படி மாற்றி அமைக்கலாம், அதை சரியா இருக்கா தவறா இருக்கலாம் என்பதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்ல ப்ராக்டிக்கலா நம்ம வந்து என்ன சொன்ன செய்து பார்க்கலாம். ஸோ உங்களில் இருக்கின்ற யாராச்சும் ஒருத்தர் உங்களுடைய தலைப்பை வந்து நீங்க உங்களோட சேட்ல வந்து உங்களை பதிவு செய்யுங்க. யாரும் ஆர்வமா இருக்கீங்களா? அப்படி இப்ப நானு தலைப்பு கொடுக்கறதோட நீங்க உங்களோட தலைப்பு சொன்னீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். அதுக்கு இடையில வந்து நீங்க கொடுக்குற வரைக்கும் சாந்தி என்ற வந்து சொல்லியிருக்காங்க,
மாஸ்டர் டாபிக் மஸ்ட் ஹேவ் ரிலேட்டட் டு டிகிரி டாபிக் ப்ளீஸ் அட்வைஸ்ன்னு கேட்குறாங்க பாருங்களேன். ஓகே சரி, இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டாபிக்கு நீங்கள் மேற்கொள்வதற்கான நோக்கம் என்ன, பிஹெச்டி செய்வதற்கு நீங்கள் என்ன நோக்கத்துக்காக செய்கிறீங்க, உங்கள் வேலை வாய்ப்பா அல்லது பதவி உயர்வா, வேலை வாய்ப்பிற்கு வாய்ப்பில் பதவி உயர்வுக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு துறைக்கு நீங்கள் வந்து அதிகாரியாக போக போகிறீங்கன்னா அது சந்த படிப்பு வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க பாருங்களேன். இப்போ ஹெச்எல்பிக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து பொதுவாக என்ன பார்ப்போம் அப்படின்னா, என்ன பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிகிரி உங்களுடைய மாஸ்டரோட ரிலேட்டடாக இருக்கா. ஸோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அப்படி இளங்கலை தமிழ் மொழியில் செய்யவில்லை என்றாலும் கேபிஎல் வந்து தமிழில் கிடச்சிருக்கு. அதை முடித்தோடனே சில பேர் வந்து தமிழில் செய்ய வராங்க. அப்படின்னா கேபிஎல் ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து தமிழ் சார்ந்தது இல்லை, கேபிஎல் வந்து தமிழ் சார்ந்து செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து மாஸ்டர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ என்ன பேசிக்கல் கொடுத்தேன், ஈக்கி சாஸ் வந்து தமிழில் இருப்பதுனால அவங்களுக்கு வந்து மாஸ்டர் கிடைச்சிருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம கண்கூடாக பார்த்த என்னது சில எடுத்துக்க உதாரணங்கள். ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து மாஸ்டரோட தொடர்புடையதாக இருக்க வேண்டும், மாஸ்டரில் நீங்கள் செஞ்சது வந்து பிஹெச்டிக்கு வந்து தொடர்புடையதாக இருந்தால் ஹெச்எல்பியில் வந்து இன்டர்வியூ நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து கேட்பாங்க, நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் வந்து நீங்கள் அட்மின் எடுகேஷனல் அட்மினில் செஞ்சுருக்கீங்க, எடுகேஷனல் அட்மினா இல்லை பங்குருசன் தப்பீரான்னு நினைக்கிறேன், பங்குருசன் பண்டிடிகான்னு நினைக்கிறேன், எடுகேஷன் அட்மினில் செஞ்சுட்டு இப்போ பிஹெச்டி வந்து நீங்கள் தான் தமிழ் மொழியில் செய்ய வரீங்க அப்படின்னு சில பேர் கேள்விக்கிட்டிருக்காங்க, சில பேருக்கு வந்து கிடைக்காமையும் போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் ஓகேங்களா. அப்படி ஹெச்எல்பி மூலிமா வருவதாக இருந்தால், அப்படி இல்லைன்னா உங்களை யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் மாஸ்டர் ஒரு துறையில் செஞ்சுட்டு பிஹெச்டி ஒரு துறையில் செய்யலாம், எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அப்புறம் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், மாஸ்டர் செஞ்சுட்டு அதுலேருந்து தொடங்கணுமா பிஹெச்டி சுலபமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். நீங்கள் ஒரு சடங்கன் மாஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பீங்க பாருங்களேன் உங்களுடைய கடைசி சாப்டரில், அதுவே உங்களுடைய ஒரு சிக்கலாக எடுத்து வச்சுக்கிட்டு பிஹெச்டிக்கு வந்து இன்னும் டீட்டெயிலான ஒரு ஸ்டடி நீங்கள் செய்யலாம், இல்லை நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு துறை கூட எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ அது உங்களுடைய நோக்கம் உங்கள் டைரெக்ஷனை பொறுத்திருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி, அப்படி கேள்விகள் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன், வந்திருக்கு ஓகே ஓகே. பங்குத்தவான் பங் அப்படிகாசியான் டன் இஃபெக்டிவ் கே பட் டலம் கலாங்கன் குரு குரு பஸ் தமிழ் ஸ்கொலாம் பண்ணுங்க டலம் புங்காஜரன் டம் பொம்பளாஜரான் ஓகே. இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க உமாடி கொடுத்து, ஃபிலம் சுபாகை மீடியா பொக்க பரிபாடியா ரிமாஜிக் இந்தியா ஓகே. நிறைய பேர் தலைப்பு கொடுக்குறீங்க, ஸோ உங்களோட சொந்த தலைப்புன்னு எனக்கு தெரியல, இல்லை சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தலைப்பு கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரியல. நான் சொல்லது நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இதில் உங்களுக்கு வந்து எந்தெந்த தலைப்பு வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நீங்களே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிடலாம் பாருங்களேன் ஓகே. இப்போ உதாரணத்திற்கு பெங்குத்தகுவான் பெங் அப்ளிகேஷன் அண்ட் இஃபெக்டிவ் கே பட் டலம் கலாங்கன் குரு குரு பாச தமிழ் எத்தனை சொற்கள் இருக்கு பாருங்க, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 ஓகே. 16 முதல்ல வந்து வேர்ட் லிமிட் ஓகே. ரெண்டாவது வந்து நம்ம என்ன செய்வோம்னா கான்ஸ்ட்ராக்ட் வந்து அதுல இருந்து தேடுவோம், எத்தனை கான்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த ஒரு கேள்வியில இருக்கு, இந்த ஒரு தலைப்புல இருக்குன்னு பாக்குறோம். ஸோ இவங்க என்ன பார்க்குறாங்க பாருங்க, பெங்குத்தகுவான் பார்க்குறாங்க ஓகேங்களா, பெங் அப்ளிகேஷன் பார்க்குறாங்க, மூணாவது இஃபெக்டிவ்னஸ் பார்க்குறாங்க, இதோட கே பாட்டோட பெங்காஜரன் மன்னிக்கணும் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது, பெங்காஜரன் டலம் சாரி கே பாட் டலம் கலாங்கன் குரு குரு பச தமிழ் ஸ்கொலாம் பண்ணுங்க டலம் பெங்காஜரன் டன் பொம்பளாஜரன் ஓகே. பிடிபி வச்சுங்களேன் ஓகே. இப்போ அங்கே ஒரு 3 கான்ஸ்ட்ராக்ட் வந்துருச்சு, 4வது கான்ஸ்ட்ராக்ட் வந்து கேபாய், 5வது கான்ஸ்ட்ராக்ட் வந்து குரு குரு பச தமிழ் ஓகேங்களா, அடுத்தது 6வது வந்து பெங்காஜரன் டன் பொம்பளாஜரன். அப்போ பாருங்க இவங்க வந்து மாஸ்டரா பிஹெச்டியான்னு எனக்கு தெரியல, பட் இவ்வளோ கான்ஸ்ட்ராக்ட் வந்து இவங்க வந்து ஒரு தலைப்பில் அடுக்கும் பொழுது மாஸ்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ப்ராட்டாக இருக்கு இவங்களோட ஓகேங்களா. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணணும், எப்படி வந்து அவங்க வந்து சுருக்கிறது. இப்போ ரொம்ப எளிமையாக கொண்டு போகிறதான்னா கேபா டலம் கலாங்கன் குரு குரு அமலன் கேபா டலம் கலாங்கன் குரு குரு பசத்தாமே ஸ்கொலாம் பண்ணுங்க டலம் பிங்காஜரன் பொம்பளாஜரன் அப்படின்னு நீங்கள் வந்து சுருக்கிக் கொள்ளலாம்.
இல்லைனா வந்து பெங்கத்தாகுவான் அப்ளிகாசி நான் இஃபெக்டிவ் கேபா டலம் கலாங்கன் குரு குரு பசு தமிழ். நீங்கள் பிடிபிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பின்னால் விளக்கிடலாம், நீங்கள் ஸ்கோப்பில் விளக்கலாம். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஒரு தலைப்பு. ஓகே, ரெண்டு மூணு தலைப்பு நான் பார்த்துறேன் முதல்ல, அப்புறம் வேணா நம்ம வேற எதுவும் உதாரணம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஷானி ராஜமோகன் சொல்றாங்க, அஸ்பெக்ட் இன்டராக்டிவ் டன் இன்டராக்சி டெலம் பிரித்த ஆர்டிக்கல் கோவிட். ஓகே, இது வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அஸ்பெக்ட் இன்டராக்டிவ் அண்ட் இன்டராக்சி அப்படின்னு சொல்லும் போது, நான் முதல்ல சொன்னேன் நமக்கு வந்து தியரிட்டிக்கல் அஸ்பெக்ட் கொண்டு வந்து நீங்க தலைப்பை உருவாக்கலான்னு. இப்போ இந்த அஸ்பெக்ட் இன்டராக்டிவ் அண்ட் இன்டராக்சி வந்து கண்டிப்பாக ஏதோ தியோரி பேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெலம் பிரித்த ஆர்டிக்கல் கோவிட் நைன்டீன் இருக்கு, இங்கே ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு, மேபி தமிழ்னு போட்டால் பரித்த தமிழா தமிழ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிக்கல் கோவிட் நைன்டீன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கு. கன்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு மூன்று கன்ஸ்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. இன்டராக்டிவ் அண்ட் இன்டராக்ஷன் வந்து ஒரே ஒரு செட்டாக பார்க்க முடியும். ஒன்று பரித்த ஆர்டிக்கல் தமிழ், ரெண்டு மூணாவது வந்து கோவிட் நைன்டீன், மூணு அடிப்படையில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டியான ஒரு தலைப்பு மாதிரி, அதாவது இப்போ ரீசன் ஆர்டிக்கல் ரீசன் தலைப்பு ரீசன் இஷ்யூ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து தலைப்பை வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து முதல்ல என்ன யோசிக்கணும்னா என்ன சிக்கல் இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன சிக்கல் இருக்குது இந்த தலைப்பு நம்ம செய்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து என்ன செய்யலான்னா, இப்போ இந்த கோவிட் நைன்டீன் தலைப்பு பெரித்த ஆர்டிக்கல் கோவிட் நைன்டீன் வரும் பொழுது அந்த தகவல் வந்து சரியாக போய் சேரலை அப்படின்னு என்னாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து அடிப்படையாக கொண்டு அந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்க, எந்த வகையில் வந்து செய்யலை. அப்போ அந்த இன்டராக்ஷன் அண்ட் இன்டராக்டிவ் அந்த தியரி பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அவங்க கடைபிடிக்க தவறிட்டாங்க, இல்லை எந்தெந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சரியாக செஞ்சுருக்காங்க என்பது வந்து ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். அது இன்னொரு உதாரணம். அடுத்தது அனாலிசிஸ் காய பாச தலம் செர்பேன் தெர்பித்தன் அக்பர் தமிழ். சரி, இப்போ இதில் வந்து மேபி இது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ அனாலிசிஸ் காய பாசன்னு சொல்லும் போது இந்த துறை சார்ந்த ஆய்வுகள் வந்து எவ்வாறு வந்து வளர்ந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இது சார்ந்த இன்னொரு தலைப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து தியோரி ஃபெமினிஸ்மா அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு தலைப்பு, தியோரி ஃபெமினிஸ்மா டலாம் நாவல், தியோரி ஃபெமினிஸ்மா டலாம் கரியா இல்லை செர்பென், தியோரி ஃபெமினிஸ்மா டலாம் சஜ்ஜா, அப்புறம் தியோரி ஃபெமினிஸ்மா டலாம் மன மன கரியா கிரியேட்டிவ் இல்லைன்னா ஆசில் கிரியேட் பொன்னிசன் கிரியேட்டிவ் வச்சுங்களேன். அப்போ வந்து அந்த தலைப்புலாம் ஏற்றுக்கொண்டார்கள் இப்பயும் ஏற்றுக்கோங்க தான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து தியோரி ஃபெமினிஸ்மா வந்து பீட்டன் அப் டாபிக்காச்சு, அப்படின்னா அடித்து எல்லாம் பல ஆய்வுகள் செஞ்சிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா தியோரி ஃபெமினிஸ்மால அல்லது ஃபெமினிஸ்மா உன்சோ ஃபெமினிஸ்மால ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு தியோரி எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். ஃபெமினிசம் கீழே வந்து நிறைய தியோரி இருக்குது. அப்போ அந்த தியோரி வந்து ஒரு 30 வருஷம் முன்னே தியோரியா இல்லை 50 வருஷம் முன்னே தியோரியா இல்லை 10 வருஷம் முன்னே இப்போ ரீசன்ட்லி ஒரு தியோரி கொடுத்துருக்காங்களா, அந்த தியோரியை எடுத்துக்கொண்டு எப்படி இந்த கரையால் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் அந்த ட்ரெண்டை வந்து ட்ரெண்ட்ன்றத விட அது ஒரு புதுமையான ஆய்வாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப பின்தங்கிய ஆய்வாக அது போயிடும். ஓகேங்களா? பாச கியாசன் டி குயில் குயில் யங் தெர்பிலே டி மிலிஷியர். ஸோ பாச கியாசன் சொல்லும் போது இந்த தலைப்பு வந்து ரொம்ப பொதுவாக இருக்குது, விளங்க முடியல பெண்டி. ஓகே, ஆனால் வந்து மஞ்சளூருவான்னு கேட்டால் தெரியல மஞ்சளூரு எப்படி மஞ்சளூருவா இருக்குதுன்னு. பாச கியாசன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. இந்த பாச கியாசன் கோயில் மூலியமா எப்படி வெளிப்படுதுன்னு இந்த தலைப்பில் வந்து பார்க்க முடியல. மேபி அவங்க கொஞ்சம் ரிஃபைன் பண்ணாங்கன்னா அதை கொஞ்சம் பார்க்க முடியும். பாச கியாசன் சொல்லும் போதும் முதல்ல காய பாசன் சொல்லும் போதும் ரொம்ப ப்ராட்டான ஒரு ஏரியா. அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன பார்க்க போறீங்க, சிமிலி பார்க்க போறீங்களா, மெத்தபோரா பார்க்க போறீங்களா, ஹைப்போபோலா பார்க்க போறீங்களா என்பதை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஒரு சில தலைப்பு மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க முடியும், இல்லைனா நம்ம முடிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி நான் சில தலைப்புகள் நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது முக்கியமாக அந்த கன்ஸ்ட்ராக்ட் இருக்கிறத வந்து நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு 3 கன்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், உங்களுடைய டீசிஸ் வந்து ரொம்ப ப்ராட்டாக போக வேண்டியதாக இருக்கும். பட் அசர்கன் தியோரி கேப்பர்ல் ஒன் அப்ரஹாம் மஸ்லோ, இது வந்து எப்படி போட்டிருக்கீங்க, பாதியாக தான் நிற்கிது எனக்கு தெரியல. தமிழ் கணினி விசைப்பலகை முறையில் உள்ள சிக்கல்கள்.
ஓகே, இப்ப ஐயாவுடைய ஒரு தலைப்பு பார்ப்போமே, திரு ஜான்சன் அவர்களுடைய தமிழ் கணினி விசைப்பலகை முறையில் உள்ள சிக்கல்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த தலைப்பு கொஞ்சம் எப்படி பார்க்கலாம்னா, இப்ப மலையில சொல்ற இஷ்யூ அண்ட் சபரான் எல்லாம் கீபோர்ட் தமிழ் ஓகேங்களா, அப்படின்னு இஷ்யூ அண்ட் சபரான் அப்ப ரெண்டு கான்ஸ்ட்ராக்ட் இருக்கிறேன், இஷ்யூ அண்ட் சபரான் அப்புறம் கீபோர்ட் தமிழ், மூணு கன்ஸ்ட்ராக்ட் வச்சு நீங்க வந்து ஓரளவு செய்ய முடியும். சிக்கல்கள் போட்டீங்கன்னா அது ரொம்ப ஆழம், அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியல அந்த தலைப்புல. ஸோ அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்க எப்படி நீங்களே சொந்தமா செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் என்பதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஓகே, வேற ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கேன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இப்ப. ஓகே சரி, நினைக்கிறேன் ஓகே சரிங்க, நினைக்கிறேன் ஒரு சில தலைப்பு பார்க்கல. சரி, எப்படி வந்து நாமே சொந்தமா தலைப்பை வந்து மறுசீரமைத்து அதை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பாக உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து சில ஸ்டெப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒன்னாவது ஸ்டெப் வந்து என்னன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு மைண்ட்ல என்ன டாபிக் வருதோ அதை வந்து நீங்க எழுதி கொடுங்க, நீங்களா எழுதிட்டு. ரெண்டாவது வந்து அந்த தலைப்புல இருந்து நீங்க கன்ஸ்ட்ராக்ட வெளியாக்கணும். கன்ஸ்ட்ராக்ட் நான் சொல்றது வந்து கீவேர்ட். ஸோ கீவேர்ட்னு சொல்லும் போது நம்ம வந்து கண்டிப்பா வந்து இடைநிலை பள்ளியில மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கீவேர்ட் வந்து சொல்லி தருவோம், ஒரு வாக்கியத்துல வந்து எத்தனை கருச்சொற்கள் இருக்கு அப்படின்னு, அல்லது ஒரு பத்தியில வந்து எத்தனை கருச்சொற்கள் இருக்கு, கரு வாக்கியங்கள் இருக்குன்னு நம்ம அடையாளம் கண்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த தலைப்புல வந்து எத்தனை கீவேர்ட் இருக்கு என்பதை வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க முதல்ல, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப வந்து முதல்ல ஓகே இந்த தலைப்பு நம்ம எடுத்துக்கோ முதல்ல. ஆஸ்பெக்ட் இன்டராக்டிவ் டன் இன்டராக்சி டலம் பரித்த ஆர்டிக்கல் COVID-19 ஓகேங்களா, பரித்த தமிழ் ஆர்டிக்கல் COVID-19 இல்லை பரித்த ஆர்டிக்கல் தமிழ் COVID-19. அப்புறம் இலக்கணத்தை வந்து நம்ம இலக்கண பிழைகள் கிராமர்லாம் பின்னால் நம்ம சரி செஞ்சுக்குவோம். இப்போ அந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம், முதல்ல தலைப்பு எழுதிட்டாங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும்னா, அந்த கீவேர்டை வெளியாக்கணும். கீவேர்ட் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்டராக்டிவ் அண்ட் இன்டராக்ஷன், இது வந்து ஒரு கீவேர்டு. பரித்த ஆர்டிக்கல் தமிழ் வந்து ரெண்டாவது கீவேர்டு. மூணாவது கீவேர்ட் வந்து COVID-19 ஓகேங்களா. இப்போ COVID-19 மட்டும் கொஞ்சம் தனியாக முதல்ல வச்சுருங்க. COVID-19 நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராட்டாக எப்படி பார்க்கலாம்னா, அது வந்து ஒரு ஹெல்த் சம்மந்தமான ஒரு ஆர்டிகல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த பிரெயின் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்ய போகிறோம், இந்த கன்ஸ்ட்ரக்டை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். நீங்கள் இப்போ இது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் நான் சொல்லிட்டு இருக்கேன், இதே வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐவி டிவி இதெல்லாம் வரும். இப்போ நான் வந்து இப்போ அதுக்கு போல அது வந்து பிறகு நம்ம மெத்தடாலஜி படிக்கும் போது அதை பார்ப்போம். பட் இப்போ வந்து நம்ம தலைப்பு தானே நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், முடிவு செய்ய போகிறோம். அப்போ இந்த மூணு கன்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கூகுள் ஸ்காலரில் வந்து, கூகுள் ஸ்காலர் உங்களுக்கு தெரியும், கூகுள் சர்ச்சுக்கு போயிட்டு கூகுள் ஸ்காலர் எடுங்க. கூகுள் ஸ்காலர் அகப்பக்கத்துக்கு போயிட்டு இந்த மூணு கன்ஸ்ட்ராக்டை போட்டு நீங்கள் ஆர்டிக்கிள் தேடுங்க. உங்களுக்கு வந்து கூகுள் ஸ்காலரில் வந்து ஒரு சில ஆர்டிகிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கும், ஒரு சில ஆர்டிக்கிள் நீங்கள் பார்க்க முடியாது, சாரி ஆர்டிகிள்ஸ் முழுசாக உங்களுக்கு கிடைக்காது, அப்ட்ராக்ட் மட்டும்தான் கிடைக்கும், சிக்கலே கிடையாது. குறைந்தபட்சம் நீங்க முத அப்ட்ராக்ட் படிங்க ஓகேங்களா. அப்ட்ராக்ட் நீங்க படிக்கும் போது தலைப்பும் அப்ட்ராக்ட், அப்ட்ராக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்காது, 300 சொற்கள் தான் இருக்கும், அதிகபட்சம் ஒரு 350 சொற்கள் ஓகேங்களா, இல்ல 500 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப 500 சொற்கள் நீங்க அப்ட்ராக்ட் படிக்கும் போது அந்த அப்ட்ராக்ட்ல என்னென்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆய்வு வந்து ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுத்துருப்பாங்க, அந்த ஆய்வு வந்து செய்வதற்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, என்ன பிரச்சனை அதனால ஆய்வு செய்யறேன்னு சொல்லியிருப்பாங்க. மூன்றாவது வந்து அவங்க வந்து ஆய்வு நோக்கத்தை சொல்லியிருப்பாங்க. நாலாவது வந்து அவங்க வந்து அணுகுமுறை, என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சாம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அதோட கடைசியாக சிக்னிஃபிகண்ட் டப்பாத்தான் என்னது, அதோட சிக்னிஃபிகண்ட் வந்து சொல்ல மாட்டாங்க, டப்பாத்தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆய்வில் இதான் ஃபைண்டிங், ரிசர்ச் ஃபைண்டிங் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கும் போது இவ்வாறான ஆய்வுகள் வந்து நீங்க மேற்கொள்ள முடியுமா என்பது உங்களுக்கு வந்து ஒரு சிந்தனையில வந்து அப்படி கொஞ்சம் புரித்துட்டு பாருங்களேன். அப்ப
என்ன சொல்றேன்னா அந்த ஒவ்வொரு கீவேர்டுக்கும் நீங்க போட்டு தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆர்டிகல் குறைந்தபட்சம் ஒரு தலைப்பு அஞ்சு தலைப்பு கிடைக்குது. அப்படின்னா மூணு கீவேர்டுக்கும் ஒரு ஒரு பதினஞ்சு தலைப்பை வந்து நீங்க வந்து ஓரளவு ஒரு லிஸ்ட் பண்ணிருங்க. லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்றவாறு நீங்க வந்து உங்களோட தலைப்பை வந்து எப்படி வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஓகே, இதை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கூகுள் ஸ்காலர்ல போய் தேடும் பொழுது ரீசன் ஆர்டிகல்ஸ் தான் தேடணும். ரீசன் ஆர்டிகல் சொல்லும் போது 2016 அப்புறம் அந்த கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் செய்யப்பட்ட ஆய்வுகள், அதை மட்டும் நீங்க வந்து முழுமையாக கவனம் செலுத்தினா போதும். அப்பதான் இப்போ இருக்கிற ரிசர்ச் ட்ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஓகே, அது வந்து கூகுள் ஸ்காலர் அது செய்ய கண்டிப்பா முடியும் உங்களுக்கு. எப்படியும் நீங்க தேடிடலாம், கூகுள் ஸ்காலர்ல வந்து இந்த ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். கிடைக்கலன்னா பிரச்சனை, குறைஞ்சபட்சம் அப்ஸ்ட்ராக்ட் ஆச்சும் முதல் படிங்கன்னு சொல்றேன். அதை படிச்சுட்டீங்கன்னா தலைப்பு வந்து உங்களுக்கு வந்து சொந்தோ தலைப்பெல்லாம் கிடைக்கும். அந்த சொந்தோ தலைப்பெல்லாம் பட்டியல் போட்டாலே அந்த தலைப்பை வந்து நம்ம எப்படி வடிவமைச்சுக்கலாம் என்பது வந்து ஓரளவு கொஞ்சம் நீங்க முடிவு செய்ய முடியும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து சில பேக்ரவுண்ட் ரிசர்ச் செய்யணும். நான் முதல்ல சொன்னது வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, முதல்ல தலைப்பை மட்டும் நம்ம எடுத்து 10-15 தலைப்பை வந்து ஐந்து தலைப்பா நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிட்டோம். லிஸ்ட் பண்ணத பிறகு நாம எதை பத்தி செய்ய போறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்க வந்து அஸ்பெக்ட் இன்டராக்டிவ் அண்ட் இன்டராக்சி டலம் பரித்த ஆர்டிக்கல் ஆய்வுகள், மேபி வேற ஏதாச்சும் ஒரு வைரஸ் காய்ச்சல், ஓகே வைரஸ் ஜிக்கான்னு வச்சுங்களேன், அது சம்மந்தமா அவங்க செஞ்சிருக்காங்க டலம் பாசம் லைவ். ஓகே, சீனத்துல ஒன்று செஞ்சிருப்பாங்க, மேபி கூட இருக்கலாம், மலாய் ஆங்கிலம் சைனீஸ் இருக்கலாம். தமிழ் மொழிக்கு யாராச்சும் செஞ்சிருக்காங்களா, தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு இருக்கின்ற பிரித்து ஓகேங்களா செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஆய்வுகள் வரலன்னு. இது ரொம்ப ரீசன் ஆர்டிகல்ஸ். ஓகே, அப்ப இது இங்க இருந்து நம்ம டேக் ஆஃப் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, இப்ப ஏற்கனவே சீனத்துல செஞ்சிருப்பாங்க, மலையில செஞ்சிருப்பாங்க, ஆங்கிலத்துல செஞ்சிருப்பாங்க. இப்ப நாம என்ன செய்ய போறோம், இதே வந்து ரெப்ளிகா பண்ணலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம் இப்படி தமிழ் மொழிக்கு. இது வந்து ஒரு சார், அதுதான் பேக்ரவுண்ட் ரிசர்ச் நம்ம தேவைன்றது. எப்படி எப்படிலாம் இந்த ட்ரெண்ட் ரிசர்ச் ட்ரெண்ட் அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து மேபி இன்டராக்டிவ் மட்டும் தான் பார்த்துருப்பாங்க, இன்டராக்சி பார்த்துருக்க இன்டராக்ஷன் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க மேபி இன்டராக்டிவும் இன்டராக்ஷனும் பார்த்துருப்பாங்க. இல்லை அவங்க வந்து பல ஆய்வுகள் வந்து இன்டராக்டிவ் இன்டராக்ஷன் பை மேபி எக்ஸ் பர்சன் எக்ஸ் ஸ்காலர் எக்ஸ், இவங்க வந்து அதே இன்டராக்டிவ் அண்ட் இன்டராக்ஷன் வந்து ஸ்காலர் வாயோட எடுத்து வச்சுக்கிட்டு தியோரி எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க ஏன்னா தியோரி உள்ளுக்கு வருதுன்னு இடத்துல உங்களோட ஒட்டுமொத்த அதான் எங்களோட இன்ஜின் பாருங்களேன். ஓகேங்களா, அது மாறிடும். அப்போ இது உங்களோட ஆய்வு தான். ஸோ நீங்கள் அங்கேருந்து தீர்வு பண்ணலை, பட் இருந்தாலும் அந்த ட்ரெண்டை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ரிசர்ச் வந்து இந்த தலைப்பை வந்து உறுதி செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையும். ஓகேங்களா சார், அது பேக்ரவுண்ட் ரிசர்ச் நம்ம செய்யணும். அப்புறம் கடைசியா வந்து அதுலேருந்து ரீஃபைன் யோர் டாபிக் நம்ம வந்து ரீஃபைன் பண்ண போறோம். ஓகேங்களா சரி, இப்படி வந்து நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் பாருங்களா. அப்ப அதுக்கெல்லாம் பேசிக்கலி நம்ம என்ன செய்யணும்னா வாசிப்பு, முந்தைய ஆய்வுகளை நம்ம வாசிக்கும் பொழுது அது நமக்கு வந்து நிச்சயமாக பயனாக அமையும் உங்களோட தலைப்பை வந்து நீங்க நிர்ணயம் செய்வதற்கு. இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும்னா, தமிழ் மொழி சார்ந்த ஆய்வுகள் நீங்க இலக்கியமா செய்ய இலக்கியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, மொழி மொழியில செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது என்னது பண்டிகைகள் சார்ந்து செய்யறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து மலேசிய சூழல்ல வந்து எவ்வாறு ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள் என்பது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நமக்கு இருக்கிற ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஒரு ரிசோர்ஸ் சென்டரா இருக்கிறது ஏபிஎம். ஏபிஎம்ல உள்ள ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட தமிழ் மொழி இவ்வாறெல்லாம் நம்ம ஆய்வு செய்யலாம் என்று நமக்கு வந்து சிந்தனை பிறக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ரிசர்ச் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பண்டிடிகன் வந்து மற்ற மொழிக்கு செய்கின்ற ஆய்வுகளும் நம்ம தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய நிலையிலும் பார்க்கும்போது நம்மளோட தமிழ் மொழியில ஆய்வுகள் வந்து அந்த ட்ரெண்டே நம்ம ட்ரெண்ட் செட்டிங்ஸ்லாம் மாத்திரும், ரொம்ப புதிய அணுகுமுறைகளையோ அணுகுமுறைகளோ புதிய புதிய துறை சார்ந்த ஆய்வுகளை வந்து நம்ம கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நமக்கு. ஓகேங்களா சரி, அடுத்ததா அது அதனால நம்ம வந்து இந்த மாதிரியான யூஎம்ஆ இருக்கட்டும் இல்ல யூஎஸ்எம்ஆ இருக்கட்டும், யூகேம்லாம் நிறைய புதிய ஆய்வுகள் மொழியில் சார்ந்த ஆய்வுகளே வந்து இன்னைக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆய்வு இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு. இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா, முன்னெல்லாம் வந்து இந்த கோட் ஸ்விட்சிங்னு ஒரு ஆய்வு வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப ட்ரெண்டான ஒரு ட்ரெண்டியான ஒரு ஆய்வு.
ஓகேங்களா. இப்போ நம்ம கோட் ஸ்விட்சிங் சொன்னால் நாங்கள் சொல்லிடுவோம் எங்களோட மொழியில் பொருளத்தில் அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ செய்யாதீங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய செஞ்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க. ஓகே, புதுசாக நீங்கள் கொண்டு வரதா இருந்தாலும் அந்த தியோரியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா ஒரு 10/11 சரியாக இருந்துச்சுன்னா அது வேணாம். ஃபைண்டிங் தப்பாத்தானது ஒரு 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 யூனிக்கான ஒரு ஒரு நாவல்ட்டி வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அதை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது ரிசர்ச் இஸ் அ டைனமிக் ப்ரோசஸ். ரிசர்ச்சே டைனமிக் ப்ரோசஸ் சொல்லும் போது இல்லை, ரிசர்ச் இஸ் சொல்ல முடியாது. ரிசர்ச் டாபிக் இஸ் அ டைனமிக் ப்ரோசஸ். ஓகே, யுவர் டாபிக் இஸ் நாட் அ மெண்டட் அன்டில் த ஃபைனல் சப்மிஷன் ஆர் வைவா அனுப்புற வரைக்கும். உங்கள் தலைப்பு மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. தலைப்பை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, முதல்ல ஒரு தலைப்பை போட்டு விட்டுருங்க. கடைசிய சப்மிஷன் வரைக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், தலைப்பு மாறும், ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸ் மாறும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். ஆனால் உங்களோட மெயின் கான்ஸ்ட்ராக்ட் வந்து பொதுவாக வந்து அதை அப்படியே ரிமைன் பண்ணியிருக்கோம். அதில் மாற்றம் வந்து அதிகமாக வராது. வருதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய முக்கியமாக ஏதோ ஒரு பெரிய அனாலிசிஸ் பார்ட் வந்து உங்களுடைய ரிசர்ச் ஐ மீன் உங்களோட டீசிஸில் நீங்கள் எழுதுகிற பகுதியிலேருந்து வெளியாக போகுதுன்னு அர்த்தம். அனாலிசிஸ் பகுதியிலேருந்து வெளியாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ பொதுவாக அது 100% மாறாதுன்னு சொல்ல முடியாது, மாற வாய்ப்பு இருக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவு. கான்ஸ்ட்ரக்ட் வந்து அப்படியே இருக்கும், அந்த உங்களோட கான்ஸ்ட்ரக்ட்லாம் வந்து அப்படியே இருக்கும். ஆனால் தலைப்பில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழல் இருக்கும். மேபி ஒரே ஒரு கான்ஸ்ட்ரக்ட் மட்டும் வெளியாக சொல்லுவாங்க, இல்லை ஒரு புதிய கான்ஸ்ட்ரக்ட் வந்து போட சொல்லுவாங்க. தியரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய நிலை அமையலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் கான்ஸ்ட்ரக்ட் பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டாகணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்து நான் முதல்ல சொன்னது போது, டோன்ட் சூஸ் டூ ப்ராட் அண்ட் டூ நேரோ. டூ ப்ராட்னு சொல்லும் போது அது உங்களுக்கு என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்காது. ஓகேங்களா. எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்காது. நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு கொஞ்சம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம காயபாஸ்ன்னு சொன்னால், காயபாஸ் ரொம்ப ஹியூஜான ஒன்று. நீங்கள் எங்கே போக போகிறீங்க? காயபாஸில் ஒரு 18 பிரிவு இருக்குன்னா 18 நீங்கள் விலைக்கு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு டிசி எழுதி பிடிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், நேரோ டவுன். அண்ட் டோன்ட் சூஸ் த டாபிக் டூ நேரோ. ரொம்ப நேரோ பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணாலும் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குன்னா, அந்த துறை அந்த தலைப்பு சார்ந்த அந்த கான்ஸ்ட்ரக்ட் சார்ந்த ஆய்வுகள்லாம் வந்திருக்காது. சாரி, வந்திருக்காதுன்னு இல்லை, ஆய்வுகள் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் முந்தைய ஆய்வுகள் எடுப்பதற்கு வந்து உங்களுக்கு சிக்கலாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரோவான தலைப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க, ரொம்ப ப்ராடான தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. ரிசோர்ஸஸ் சொல்லும் போது, ரிசோர்ஸஸ் தட் கேன் ஹெல்ப் யூ டெவலப் யுவர் டாபிக். எதெல்லாம் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, தி பெஸ்ட் ரிசோர்ஸஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து கூகுள் தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து தான் உங்களுடைய சூப்பர்வைசராக இருக்கட்டும், உங்களோட அதர் ரீடிங்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா. கூகுள்னு சொல்லும் போது ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் தான் உங்களுடைய மெயின் ரிசோர்ஸ் சென்டர். ஆர்டிகல்ஸ் சொல்லும் போது நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து அந்த லெவல் இருக்குது, கேட்டகரி இருக்குது. ஐஎஸ்ஐ ஜெனரல் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். ஸ்கோப்பர்ஸ் கண்ணை மூடிட்டு எடுத்து பயன்படுத்தலாம். இண்டெக்ஸ் ஜெனரல் நீங்கள் படிக்கும் போது நீங்கள் வந்து உண்மையாகவே அதை நம்பகத்தன்மை வந்து ஓரளவு உறுதி செய்துட்டு அதை நீங்கள் எழுதக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஆனால் நமக்குலாம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் சவால் என்னவென்றால், நம்ம தமிழ் மொழியில் எந்தெந்த ஆய்வு செஞ்சாலும் தமிழ் மொழி சார்ந்த முந்தைய ஆய்வுகள் லிட்ரேச்சர் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம அந்த பண்ணிலா கிட்ட என்ன சொல்கிறோம், இப்போ நான் எனக்கும் அந்த அனுபவம்லாம் இருக்குது, தமிழில் இந்த மாதிரி இல்லை, தமிழில் ஆர்டிகல்ஸ் இல்லை, தமிழில் வந்து வெளியே வரல அப்படின்னு தான் சொல்கிறோம். அது உண்மைதான். ஸ்கோப்பஸில் தமிழ் சார்ந்த ஆர்டிகல்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஐஎஸ்ஐலாம் சொல்லவே வேணாம். அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னன்னா, குறைந்தபட்சம் இந்த இண்டெக்ஸ் ஜெர்னல்ஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ யூனிவர்சிட்டி மலையாள வந்து தமிழ் பேராய்வுன்னு ஒரு ஜெர்னல் இருக்குது, உப்சியில் வந்து வளர் தமிழ் ஜெர்னல் இருக்குது. குறைந்தபட்சம் இந்த ரெண்டு ஜெர்னல், இது வந்து ரிவ்யூ ஜெர்னல். ஓகேங்களா, பிளைண்ட் ரிவ்யூ ஜெர்னல். அதனால் இது ஓரளவு வந்து நம்பகத்தன்மையோடு நம்ம அது செயல்பட்டு இருக்கிறதுனால அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். அது போக சில மாநாட்டு கட்டுரைகளில் எழுதின ப்ரொசீடிங்ஸ் பேப்பர்ஸ் வந்து அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடணும். ஏன்னா நீங்கள் ரிசர்ச் நீங்கள் எழுதி முடிச்சா கடைசியாக நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களே, முதல்ல சில பேர் சில ரீடர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து கடைசியாக உங்கள் ரெஃபரன்ஸ் பார்ப்பாங்க. எத்தனை ஜெர்னல்ஸ் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க, எத்தனை புக்கு பயன்படுத்தியிருக்கீங்க, புத்தகம் பயன்படுத்தியிருக்கீங்க, எத்தனை ப்ரொசீடிங்ஸ் பேப்பர், இன்டர்நெட். சில பேர் இன்டர்நெட் கூட கொடுப்பீங்க, WWW. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வீக்கான
சைட்டேஷன்ஸ் அல்லது ரெஃபரன்சஸ் ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இன்னைக்கு வந்து நமக்கு இப்போ அதுக்கு கோவிட் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை பாருங்கள் ஏன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இன்டர்நெட்டில் தட்டி எல்லா ஜெர்னல்ஸும் முடிந்த அளவுக்கு டவுன்லோட் பண்ணி எல்லா ஜெர்னல்ஸும் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ எல்லாம் டவுன்லோட் பண்ணி வீட்டிலிருந்தே படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. முன்ன மாதிரி நம்ம லைப்ரரிக்கு போனா தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி வசதிக்காக பிரைவசிக்காக அமைதிக்காக நீங்க போய் உட்காந்து லைப்ரரியில படிக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் நீங்க வந்து முக்கியமான ரிசோர்ஸ் சென்டர் வந்து உங்களுடைய கூகுளை வந்து நீங்க முழுமையா பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தலைப்பை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம். சில தலைப்புகள்லாம் இங்க இருக்கு. வாய்ப்பு இருந்தால் நிறைய மாநாடுகளை போய் கலந்து கொள்ளுங்கள். அவங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, தலைப்பு எப்படி பாக்குறாங்க என்பது வந்து நீங்க வந்து ஓரளவு பார்க்கலாம்னு நினைக்கின்றேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம அடிக்கடிக்கு நான் முதல்ல சொல்லும் போது சொன்னது என்னன்னா இந்த ரெப்ளிகான்னு சொன்னேன். மற்ற துறைகள் எப்படி ஆய்வு செஞ்சிருக்காங்க அதை நீங்க ரெப்ளிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது அது போல நீங்க செய்யணும், அதுக்கு நான் அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லல. ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து என்னன்னா இது மேபி ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் படிப்பீங்க. பட் இருந்தாலும் ஒன்னு சொல்லுவோம், இது வந்து மலையாள ஆய்வு செஞ்சிருக்காங்க, ஆங்கிலத்தில் செஞ்சிருக்காங்க, சீனத்தில் செஞ்சிருக்காங்க, தமிழ்ல செய்யல. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் முன்னுக்கு வச்சிடாதீங்க. அதை வந்து நீங்கள் மூன்றாவது ரிசர்ச் ப்ராப்ளமாக நீங்கள் வைக்கலாமே தவிர முதல்ல வைக்காதீங்க. ஏன்னா நாம் வந்து நான் போன வாரமே சொன்னேன் நம்ம குளோபல்லி அதை வந்து நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு ஆய்வும் நம்ம எப்படி பார்க்குறோம்னா வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சீனத்துலேயும் செஞ்சுருக்கலாம், மலையாளம் செஞ்சுருக்கலாம், ஆங்கிலம் செஞ்சுருக்கலாம், நீங்கள் தமிழில் செய்ய போகிறீங்க. அவங்க மூணு பேரும் தொடாத என்ன எஸ்பெக்ட் நீங்கள் தொட்டிருக்கீங்க, சாம்பிள் வந்து வேறுங்க, தமிழ் வேறு. நீங்களா தமிழ் தமிழ் மொழியில ஆய்வு பண்றது வேற, இலக்கியம் வேற. ஆனால் இந்த அந்த துறையில மெத்தடாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன் என்ன கொடுக்க போறீங்க அல்லது தியோரிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் என்ன கொடுக்க போறீங்க, முக்கியமா பிஹெச்டிக்கு மாஸ்டருக்கும் இப்ப எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம வந்து அதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நிலையில இருக்கின்றோம். நம்ம ஆய்வு வந்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறோம், ஏதோ கான்ட்ரிபியூஷன் உலகத்தை மாத்துறதுக்கு இல்லைங்க. இந்த துறை சார்ந்த அறிவை துறை சார்ந்த அல்ல அந்த துறையில வந்து நம்ம வந்து ஒரு சில புதிய கோணத்திலிருந்து பார்க்கின்ற ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அல்லது அந்த தியோரிட்டிக்கல் எஸ்பெக்ட்ல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய வேண்டிய மாடிஃபிகேஷன் செய்ய வேண்டிய நிலைகள் இருக்கலாம். அல்லது ரெண்டு தியோரியை நீங்கள் மர்ஜ் பண்ணி ஒரு புதிய ஒரு மாடலை கொடுக்க வேண்டிய நிலைகள் இருக்கலாம். இப்படி பல அடிப்படைகளை வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.